நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். என்றென்றும் தங்களுடைய அன்பன் ஸ்ரீ ஸ்கந்த உபாசகர் பீடை ஜெகதீஸ்வரன் பேசுகின்றேன். இன்றைய ஒரு இனிய தலைப்பு, அறுசுவை உணவு இருக்கின்றதல்லவா, அந்த அறுசுவை உணவிலே யார் யார் எந்த சுவையை அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றார்களோ அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி என்கின்ற அந்த காலம் முதலாகவே இருந்து வருகின்ற ஆருட சாஸ்திரத்திலிருந்து சுவை ஆருடம் என்பதை பார்க்க போகின்றோம். அதாவது இதற்கு பெயர் சுவை ஆருடம். ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர் இனிப்பு சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி இருப்பாங்க? கசப்பு சாப்பிடுறவங்க எப்படி இருப்பாங்க? சில பேர் காரம் ரொம்ப பிடிக்கும், காரம் சாப்பிடுறவங்க எப்படி இருக்காங்க? சில பேர் உப்பு நல்லா இருக்கணும், உப்பு சாப்பிடுறவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆறு சுவைய, எந்த சுவையை நாம அதிகமா விரும்புறோமோ அந்த சுவையினுடைய பலன்கள், நமக்கு எப்படிப்பட்ட குணத்தை ஒத்தவர்களா இருப்போம் அப்படின்னு ஆடு சாஸ்திரத்துல அன்னைக்கே கண்டுபிடிச்சு வச்சாங்க. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த அறுசுவையும் அந்த காலத்துல உணவு படைப்பாங்க. அறுசுவை உணவு படைக்கும் பொழுது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு, எதை அதிகமா சாப்பிடுறாங்க, ஸ்வீட்டை விரும்புறாங்களா, காரத்தை விரும்புறாங்களா, உப்பை விரும்புறாங்களா, துவர்ப்பு சுவை விரும்புறாங்களா, கசப்பு அதிகமா சாப்பிடுறாங்களா, அல்லது ருசியா எதிர்க்குதோ அதை மட்டும் தேடி தேடி சாப்பிடறாங்க கண்டுபிடிச்சு ஒரு செகண்ட்ல அவங்க விருந்து வைக்கிற மாதிரி விருந்து வச்சு அவங்களுக்கு எப்படி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல பாருங்க, திருமண காலத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடுறதுன்னு கூட விருந்து வந்துச்சுங்க. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விருந்து போடுவாங்க. எதுக்கு விருந்து போட்டாங்க? நல்லபடியே சாப்பிட வைக்கணும்னு விருந்து போட்டாங்க. விருந்தோம் உள்ள சிறந்தவங்க நம் தமிழர்கள். ஆனால் ஆருட சாஸ்திரத்திலே வல்லவர்கள் தமிழர்கள் என்பதை ஒரு சபா சொல்லிக்கங்க, நம்ம தமிழனா பிறந்ததுக்கு ஒரு சபா சொல்லிக்கங்க. அந்த அளவுக்கு அந்த ஆருட சாஸ்திரத்துல ஒருத்தர் சாப்பிட சுவை வச்ச ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சு அவங்க ஒரு பழக்க வழக்கு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்றைய நாகரிகாலத்துல அதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, மறைஞ்சு போச்சு. அதனால இன்றைக்கும் அந்த ஆருடம் இருக்குதுன்னா தாராளமா இருக்குதுங்க, நம்ம தான் மறந்துட்டோம். சரி, அப்படி என்ன தாருட சாஸ்திரம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இனிப்பை அதிகம் விரும்பி சாப்பிடும் இயல்பினர் தெய்வ வழிபாடுகளை விரும்புகின்றவர்களாயும், குழந்தைகள் மீது மிகவும் பரிவு பாசத்தோடு இருப்பவர்களாயும், எதையும் தனது தாயார் தந்தையார் மக்களுக்காக தியாகம் செய்கின்ற சிறப்பு இயல்புடையவராயும் இருப்பார்கள்னு ஆருடம் சொல்லுதுங்க. இனிப்பை விரும்பினவங்க அப்ப தெய்வ குணமுடையவரா இருப்பாங்கன்னு ஒரு சங்கர்ல கண்டுபிடிச்சுக்கலாம். கசப்பினை சாப்பிடும் விருப்பமுடையவர்கள் பிறருக்கு அடிபணிந்து பணி புரிகின்றவராயும், மருத்துவ தொழில், அரசிற்கு எதிரான தொழில், இரும்பு தொழில் புரிகின்றவர்களாயும், பந்தபாசம் அற்றவர்களாயும், எவரையும் மதிக்க வேண்டிய நேரத்தில் மட்டும் மதிக்கின்றவராயும் இருப்பார்கள். பெரும்பாலும் கடைசி வயது காலத்தில் வியாதி வழி தொந்தரவால் விசனமுற்று மடிகின்றவா இருப்பா என்று கூறியப்படுகின்றது. இப்ப கசப்பு சுவையினாவே பொதுவாக உப்புங்க, உப்ப வந்து சாப்பிடுறவங்க தண்ணி குடிப்பான்னு சொல்ற மாதிரி கடைசி காலத்துல கிட்னி ட்ரபிள் வரதை இப்ப அனுபவத்துல பாக்குறோம். அது வந்து சயின்ஸ். ஆனா ஆரோடத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு இப்பதான் பலன் சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர்பானங்களையும் அதிக தண்ணீரும் சாப்பிடுகின்றவர்கள் மிகவும் புத்தி சாதுரியங்களாயும், கற்பனை வளம் அதிகம் உடையவர்களாயும், தாய் தங்கை தாரம் என்ற பெண் வகை உறவினரிடம் அதிக மரியாதை உடையவராயும் இருப்பார்கள். இவர்களில் பலர் அதிகம் பேசுகின்றவராய் இருப்பார்கள், வாதிடம் திறத்தாரா இருப்பார்கள் ஆருட சாஸ்திரம் சொல்லுது. பாருங்க, தண்ணி அதிகமா குடிக்கிறது கூட ஆருடம் வச்சிருக்காங்க அந்த காலத்துல. அதே மாதிரி துவர்ப்பினை அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றவர்கள் பந்தபாசம், உறவு முறை ஆகியவற்றை அதிகம் விரும்புகின்றவராயும், புதுமையை விரும்புகின்றவராயும், மிகவும் சலன சித்தம் உடையவராயும், எப்போதும் இளவரசனை போல் இருக்க விரும்புகின்றவராயும், எழுத்தில் வல்லமை உள்ளவராக அல்லது எதனையும் அதிகம் ரசிக்கின்ற ரசனை மிக்கராகவே இருப்பார் எனலாம் அப்படின்னு இந்த துவர்ப்பு சுவையை அதிகமா சாப்பிடுறவங்களை பத்தி ஆருட சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதே மாதிரி பாருங்க, காரத்தை அதிகம் சாப்பிடும் இயல்பினர் மிகவும் கோபம் உள்ளவர்களாயும், அது சொல்லவே வேணாம், காரம் ஜொய்யின்னு பிடிக்கும். அப்ப அவங்களை பத்தி என்ன சொல்லலாம், இனிப்புன்னா சாந்தமானவங்க இல்லீங்களா, தண்ணி குடிக்கிறவங்க சந்திரன் போன்ற மென்மையானவங்க, கசப்பு சாப்பிடுறவங்க அடிபணிந்து பணிபுரியவாங்க, அதே மாதிரி காரம் சாப்பிடுறவங்க சுருக்குன்னு கோவம் வரத்தான செய்யும். பாருங்க, காரம் அதிகமா சாப்பிடுறவங்க கோபம் அதிகமா வரும், இது இயல்பு. பாருங்க, காரத்தை அதிகம் சாப்பிடும் இயல்பினர் மிகவும் கோபம் உள்ளவர்களாயும், கொள்கை உடையவராயும், எதையும் சட்டென புரிந்து கொள்கின்றவராயும், வளவளவென பேசி வீண் நேரம் போக்காத இயல்பினராயும், சம்பாத்தியத்தில் அதிக கவனம் உடையவராயும் இருப்பார்கள். இவர்கள் பலர் தொழில் வழியில் பெரிய எதிர்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு உரிய கால வரவுகளை இழந்து விடுவார்கள். மிக உயர்வான நிலையை அடைவார்களும் இவர்களே. மேல்நிலை அடைந்த பின்னர் திடீரென்று அதி பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விடுகின்றவர்களும் இவர்களே. இது வந்து பொதுவான பலன். அதாவது மற்ற எல்லா சுவையும் விட இந்த காரத்தை அதிகமா விரும்புறவங்களுடைய பலன். ஆனா அனுபவத்தில் பார்க்கும்போது கூட ஒரு சில பேர்த்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படியே தாங்க இருக்கு. அதனால காரஞ்சாப்புறவங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க.
இப்பெல்லாம் காரம் சாப்பிட்டா அல்சரும் தொந்தரவு அதுன்னு வருது. அந்த வயிற்றுச்சலோட மனசெரிச்சலும் சேர்ந்து கண்ணாபுரம் கத்தரங்களும் இருக்கிறாங்க. இருந்தால் அதனுடைய ஆறு பலனை தெரிஞ்சுக்குங்க. அதே போன்று நல்ல ருசிமிக்க உணவுகளை மட்டும் சாப்பிடும் மற்றொரு குணத்தவர்கள் இருக்கின்றார்கள். முன்னே சொன்னீங்களா, ருசியான உணவு மட்டும் தேடி தேடி சாப்பிடுறவங்க என்ன பசிச்சாலும் சரிங்க, ருசி இல்லாத பொருள் அவங்க தொடவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதிக செலவாளிகளாகவும், பெண் விருப்பம் பாலுணர்வு அதிகம் உடையவர்களாகவும், கலையில் பிரீதி மிக்கவர்களாகவும், ஆடல் பாடல்களில் மிக்க ரசனை உடையவர்களாகவும், எப்போதும் நவநாகரிகமான தோட்டத்திலேயே இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் சொந்த வீடு உடையவராயும், வாகன பிரியர்களாயும் இருப்பார்கள். ஆடவராயின் பெண் வழி பிரீதி உடையவராயும், மனைவியால் மிக்க பற்றுடையராயும், பெண் வகையினராயின் கணவன் மீது அதிக பற்றுடையராகவும் இருப்பார்கள் என்று ஆருட சாஸ்திரம் சொல்கின்றது. என்னங்க புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே அந்த காலத்துல நம் முன்னோர்கள் வழிவகுத்த செய்தி. தமிழின் மீடியா மூலமா இதை பகிர்ந்துக்கிறதுல உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடையிற. இது போன்ற சுவைய வச்சு ஒருத்தருடைய குணத்தை கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பழகினீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஆருடன் கண்டுபிடிச்சு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.